நீங்கள் ட்ரேடர் ஆகணும்னு வச்சுங்களேன், மூணு விஷயம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும். என்ட்ரி வந்து ரைட் டைமில் என்ட்ரி இருக்கணும், ரைட் டைம் என்ட்ரி. செகண்ட், எஸ்எல் போடணும். ஓகேங்களா? மார்க்கெட் உங்கள் உங்கள் சைடில் போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, எஸ்எல் வந்து ட்ரையல் பண்ணணும், ட்ரையலிங் எஸ்எல் சொல்லுவாங்க. ஃபோர்த்து வந்து போனஸ் பண்ணிங்கன்னா டார்கெட்டே புக் பண்ணணும். எப்படி புக் பண்ணணும் டார்கெட்டே? இப்போ ரெண்டு லாட்டில் நீங்கள் வந்து நீங்கள் பை பண்ணுங்கள், சேல் பண்ணுங்கள், இது ஒரே ஒரு ப்ரொசீஜர் தான். இது எல்லா ஸ்ட்ராட்டஜிக்கும் இது தான் வந்து மெயின் ஒரு ஃபார்முலாவே. வணக்கம் ட்ரேடர்ஸ், என் பேர் ஃபஹீம், வெல்கம் பேக் டு டிடபிள்யூஎஃப். நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி நிஃப்டி வந்து லெவல்ஸை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ வந்து அனலிஸ்ட் வீடியோ போட்டு. ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து சிம்பிளான இதாக இருக்கு, நீங்கள் பார்க்கலாம். இது வந்து 44,000 இந்த அமௌண்ட் வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து ஒர்க் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரே ஒரு லாட்டில் வந்து ஒர்க் பண்ண பாருங்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, மார்க்கெட்டில் வந்து ஒரு பிரேக் அவுட் இல்லை பிரேக் அவன் சிஸ்டனில் இப்போ இருக்குது மார்க்கெட்டில். ஓகேங்களா? இந்த மாதிரி சிஸ்டனில் நீங்கள் வந்து இருக்கும்போது ஒரே ஒரு லாட்டில் ஒர்க் பண்ணுங்கள். பிக் பாயிண்ட்ஸை வந்து கேப்சர் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? எப்படி கேப்சர் பண்ணலாம் பிக் பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். பாருங்கள், சிம்பிள் தான். ஓ, இந்த லெவலில் வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து ஈஸியாக மேலே போகிற சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? எப்படி போகும் மார்க்கெட் ஈஸியாக? உடனே மார்க்கெட்லாம் போகாது ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டுன்னு ஒரு ஸ்ட்ரெச்சர் இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட்னு ஒரு ஸ்ட்ரெச்சர் இருக்குது. இந்த ஸ்ட்ரெச்சரை வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி தான் போகும். இப்படி போகும் மார்க்கெட், இப்படி போகும் மார்க்கெட். உடனே இப்படி இப்படிலாம் மார்க்கெட்லாம் போகாது. ஓகேங்களா? கொஞ்சம் லோவர் லோ போகும், இல்லைன்னா லோவர் ஹை போகும். அந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து எப்பவும் ஒர்க் ஆகும். ஸோ நாளைக்கு வந்து பாருங்கள், ரெட் ட்ரெண்ட் லைன் போட்டுருங்க பாருங்கள். க்ரீன்னா இது வந்து அப் ட்ரெண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ரெட்டுனா இந்த ரெட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணும்போது மார்க்கெட் வந்து கீழே தான் போகும். ஓகேங்களா? ஸோ எப்படி நீங்கள் லெவல்ஸ் எடுக்கலாம்? சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் கான்செப்ட் தான். இது எதுவுமே வந்து ராக்கெட் சயின்ஸ் விஷயம் எதுவுமே கிடையாது. ஒரு லாட்டில் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு லாட்டில் வந்து ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் பேங்க் நிஃப்டியில் பண்ணுங்கள், இல்லைனா நிஃப்டியில் பண்ணுங்கள். ரெண்டுமே ஒரே ஒரு கான்செப்ட் தான்ங்களா? என்ன பண்ணுன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகுதா, மார்க்கெட்டை போக விடுங்க. இப்போ ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் ஒரே ரெண்டாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுன்னா, என்ட்ரி எடுங்க. என்ட்ரி இங்கே எஸ்எல். ஓகேங்களா? இப்போ எஸ்எல் நீங்கள் வந்து 20 பாயிண்ட் போகிறீங்கன்னா டார்கெட் வந்து 40 பாயிண்ட். ஸோ 1:2 ரிவார்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண எப்பவுமே. ஓகேங்களா? கீழே அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெவலில் வந்து பிரேக் டவுன் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், எங்கே கேண்டில் க்ளோசிங் தரணும் 5 மினிட்ஸ் கண்டிச்சாட்டில். அப்போ என்ன பண்ணுங்கள், இங்கே என்ட்ரி எடுங்க. ஸோ அதே மாதிரி தான், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20 பாயிண்ட் எஸ்எல்னா டார்கெட்டும் அதே மாதிரி வந்து 40 பாயிண்ட்ஸ் நீங்கள் வைக்கணும் டார்கெட். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட் டார்கெட்டாக வந்துடும், செகண்ட் டார்கெட். சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நிஃப்டியை வந்து பார்த்துடலாம். நிஃப்டி அதே மாதிரி தான். நிஃப்டி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ரெச்சரில் இருக்குது, மூமெண்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் பார்க்கலாம். நிஃப்டி வந்து பொறுத்தவரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு மூமெண்ட் தான். இப்போது இந்த ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது ஒரு மேலே போகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது வந்து ரீசெண்ட்லி ஒரு ரெசிஸ்டன்ட் இது. ஓகேங்களா? ஸோ கீழே போகணுன்னா இந்த லெவலில் தான் பிரேக் அவுட் பண்ணும், பிரேக் டவுன் பண்ணும். எங்கேயோ இங்கேயோ இதுமே என்ட்ரி எதுவுமே எடுக்காதீங்க. திரும்ப இங்கே பை பண்ணுங்க, இங்கே எஸ்எல் இட்டாகவும் பை பண்ண இந்த இடத்துல ஒரே ஒரு ஜோன் மாதிரி. ஸோ இந்த சிங்கை வந்து கிராஸ் அவுட் பண்ணும்போது என்ட்ரி இடுங்க. இந்த சிங்கை கிராஸ் டவுன் பண்ணும்போது என்ட்ரி இடுங்க. டார்கெட்டு இப்போ நீங்கள் 550 ரூபா நீங்கள் எஸ்எல் போட்டிங்கன்னா டார்கெட் 100 ரூபா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ட்ரேடர் ஆகணும்னு வச்சுங்களேன், மூணு விஷயம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். என்ட்ரி வந்து ரைட் டைமில் என்ட்ரி இருக்கணும், ரைட் டைம் என்ட்ரி. செகண்ட், எஸ்எல் போடணும். ஓகேங்களா? மார்க்கெட் உங்கள் உங்கள் சைடில் போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, எஸ்எல் வந்து ட்ரையல் பண்ணணும், ட்ரையலிங் எஸ்எல் சொல்லுவாங்க.
ஃபோர்த்து வந்து போனஸ் பண்ணினா டார்கெட்டே புக் பண்ணும். எப்படி புக் பண்ணும் டார்கெட்டே? இப்போ ரெண்டு லாட்டில் நீங்கள் வந்து நீங்கள் பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள், இது ஒரே ஒரு ப்ரொசீஜர் தான். இது எல்லா ஸ்ட்ராட்டஜிக்கும் இதுதான் வந்து மெயின் ஒரு ஃபார்முலாவே. இப்போது எஸ்எல் வந்து 50 பாயிண்ட் போடுறீங்க, ரெண்டு லாட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 100 பாயிண்ட்டு வரும்போது ஒரு லாட்டை எக்ஸிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரிமைனிங் ஒரு லாட்டு என்ன பண்ணுங்கன்னா ட்ரைலிங் ஸ்டாப்லாஸ் நீங்கள் போடணும். எஸ்எல் சொல்லுங்க, எதில் போடணும்? காஸ்ட் டு காஸ்ட்டில் போடணும். இது என்ன நீங்கள் இதில் என்ட்ரி எடுத்துங்க, அதில் வந்து காஸ்ட் டு காஸ்ட்டில் போட்டுருங்க. மார்க்கெட்டு அந்த டேரக்ஷன் போகும்போது இப்போ நீங்கள் இங்கே புக் பண்ணிடுவீங்க ஒரு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டில் லெஃப்ட் செகண்ட் இது வரைக்கும் கீழே போகலாம் மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஸோ இங்கே போகலாம். நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரையல் பண்ணிகிட்டே வரணும். ஒரு 10 பாயிண்ட் நீங்கள் ட்ரையல் பண்ணிகிட்டே வரணும். இப்போ அதே இப்போ 100 பாயிண்ட் நீங்கள் வந்து புக் பண்ணியிருப்பீங்க. இது இதுனாவும் 110 போகும்போது என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 40 பாயிண்ட் எஸ்எல் குறைச்சிருங்க. எஸ்எல் குறைச்சி 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 என்ன தெரியுமா, நீங்கள் 50 பாயிண்ட் வந்து புக் பண்ணி 100 பாயிண்ட் புக் பண்ணியிருப்பீங்க டார்கெட்டு, செகண்ட் லாட் வந்து 200 பாயிண்ட் புக் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் ஃபஸ்ட் எப்போவுமே நான் வந்து புக் பண்ணுறது டார்கெட் எல்லாமே. ஓகேங்களா? சேனலை ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.